நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். ஜாலியா ஃபன் என்டர்டைன்மெண்ட்டா போனேன், அதே மாதிரி இருந்துச்சு. ஆனா ரொம்ப என்டர்டைன்மெண்ட்லாம் இல்ல, ஓரளவுக்கு என்டர்டைன்மெண்ட். எது மாதிரி அந்த ட்ரக்ஸ் தான் ப்ரோ, ட்ரக்ஸ்னால அந்த பொண்ணை கழித்து வச்சு இடம்லாம் கேட்பாங்க, அதனால இதுவா இருக்கும். ஃபன்னா தான் ப்ரோ இருந்துச்சு. த்ரில்லர் கான்செப்ட் அவ்வளோலாம் இல்லை ப்ரோ, கொஞ்சம் கொஞ்சம் ஃபன்னு அவ்வளோதான். ஃபைட்டிங் சீன் கூட எப்படி ஜாலியாக ஒரு பாட்டு போட்டு ஃபன்னாக தான் ப்ரோ போகுது. எனக்கு பிடிச்ச சீன் அந்த இது தான் ப்ரோ, டெரரிஸ்ட் போய் காப்பாற்றுவாங்கல்ல அந்த பொண்ணை காப்பாற்றுவாங்க ஹீரோயினை, அதுதான் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. இது சும்மா டெரரிஸ்ட் ட்ராக் பண்ணுற மாதிரியே ஒரு மிஷினை வச்சு வில்லனை ட்ராக் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க, நல்லா தான் இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா, நல்ல ஒரு காமெடி படம், ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நீங்கள் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோக்கு இதான் ஃபஸ்ட் டைமு, ஃபஸ்ட்டு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ அந்த நல்லா பண்ணியிருக்காரு அவர். அவர் ஃபைட் சீன்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. இல்லை இந்த மாதிரி இது நார்மலாக வர கதை தான் எல்லாமே, கிட்னாப்பிங் சீனு தூக்குறது அந்த மாதிரி, ஆனால் இது கொஞ்சம் காமெடியாக இருக்கும். ப்ளஸ்ஸு காமெடி ப்ரோ, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. நல்லா மைனஸ் என்னன்னா வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் ஆஃப் வந்து அந்த கனெக்ட் ஆகாத மாதிரி ஒரு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு ப்ளஸ்ஸே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான், நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க காமெடியை. அவங்க மூணு பேர் கேங்கில் வந்து செம்மையாக காமெடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இவெல்லாம் தூங்கிட்டான், இவனும் தூங்கிட்டான், இவங்கெல்லாம் டேஃப் பண்ணிட்டானுங்க மேலே. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா போச்சுண்ணா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. படம் என்ன படம்னு தெரியல. இந்த டெரரிஸ்ட் ட்ராக்கர்லாம் நான் எந்த படத்துலயும் பார்த்தது இல்லை, சூப்பராக இருந்துச்சு படம். ஏய் மணிஷ்ல வரா, ஆ சாரி மணிஷ்ல மணிஷ்டா அது ஃப்ரெண்ட்ஸ் வரல, வெறும் கார் ஓட்டினுக்குறாங்க ப்ரோ படத்துல. ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணாங்க, கப்புள்ஸ் வந்து கார்னர் சீட்ல உட்காந்துருங்க அவ்வளவுதான். சொல்ல வருது நாமளா, இதுல ஒரு உங்களுக்கு கருத்து சொல்ற மாதிரிலாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸுங்க ஜாலியா இருக்கிறாங்க, அவங்க ஜாலியா இருக்கும் போது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, ஒரு பணம் காப்பாத்தலான்னு போறாங்க. அந்த அந்த கும்பல் கடத்துறாங்களே அவங்களுக்கும் ஒரு மாஃபியா கண்டு, அவங்க வந்து கவர்மெண்ட் அகேன்ஸ்டா சில விஷயம் பண்றாங்க. அந்த கவர்மெண்ட் விஷயம் பண்ணும்போது இவங்க வந்து கண்டுபிடிச்சி கவர்மெண்ட்ட தராங்க. அதான் சொல்கிறேன்ல, படம் ஒன்றே முக்கால் மணி நேரம்னால லேக் தெரில, அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தரப்போ. அவர் டீசன்ட் வாட்ச் முக்கியம், டீசெண்டாக இருக்குது படம் பார்க்கலாம். இவங்க திருப்பியும் ஏதாவது இந்த டீம் இன்னொரு படம் பண்ணாங்கன்னா நல்லா பண்ணுவாங்க, அந்த ஒரு இது இருக்குது, ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது இந்த படம் பார்க்கும்போது. அந்த மாதிரி தான் நல்லா இருக்குது. ஓகே ஓகே, டீசெண்டாக பார்க்கலாம்.